guys, hey the number web series factory. போன எபிசோட்ல அக்ஷய் சானியாக்கு ஆறுதல பேசிட்டு இருந்ததை பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் பார்ப்போம். ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டு சோகமா பிரிஞ்சு போறாங்க. சானியா திரும்பி பாக்குறா, ஆனா அக்ஷய் திரும்பி பார்க்காமே போயிடுறான். பாவம் சானியா ரொம்பவே கஷ்டப்படுறா. இங்க பப்ளுவும் செம்பட்டையும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரகு வரா, அவனை பார்த்ததும் பயந்து போய் ஃபைட் பண்ற மாதிரி நிக்கிறான் செம்பட்ட. பப்ளு ரகு மேல கைய போட்டுட்டு, பயப்படாத நம்ம ஆளுதான் அப்படின்னு சொல்றான். ஆனா செம்பட்ட பயந்து போய் வெளியில ஓடுறான். இங்க ரகுவும் பப்ளுவும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு எதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு இவ்ளோ ஆர்வமா இருக்க அப்படின்னு கேக்குறான் ரகு. அந்த சானியாக்கு ஓவர் திமிரு. அத அழக்க உன்னால மட்டும்தான் முடியும். அவளை தோக்கடிக்கணும்னா அந்த ஹெல்ப்ப உனக்கு என்னால மட்டும்தான் பண்ண முடியும். அவளை பழி வாங்கணும்னா அவளோட வீக்னஸ் மேல கை வைக்கணும். அவளோட வீக்னஸ்ல ஒருத்தவ இருக்கான் அப்படின்னு பப்ளு சொல்றான். இது எல்லாத்தையுமே சம்பட்ட வெளியில நின்னு ஒட்டு கேட்டுட்டே இருக்கான். அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து அது யாரா இருக்கும், அன்னைக்கு சானியா கூட அக்ஷய வம்புலத்தப்போ அவளா வந்து வாலண்டியரா என்ன அடிக்க வந்தா, அப்படி இருக்கப்போ சானியாக்கும் அக்ஷய்க்கும் அப்படின்னு யோசிக்கிறான். இங்க கேம் விளையாடுற இடத்துக்கும் வந்து ஒருவேளை அந்த பையன் அக்ஷயா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அக்ஷயோட நல்ல மனச பத்தி அப்படியே புரிஞ்சுக்கிறான். இங்க அக்ஷய் வீட்டுக்கு அம்பை மூஞ்சி ரகு வந்து அவன் அடிச்சு போட்டுட்டே இருக்கான். அப்போ கரெக்டா செம்பட்ட கெஸ் பண்ணிட்டு அக்ஷய் வீட்டுக்கு வந்துடுறான். அக்ஷய காப்பாத்திட்டு நீ ஓடு, நான் ஃபைட் பண்றேன் அப்படின்னு ஃபைட் பண்ண நிக்கிறான். இப்போ ரகு அவனை அடிச்சு போடுறான். இந்த டைம் அக்ஷய் வந்து நீ ஓடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரகு அக்ஷய அடிச்சு போட்டுட்டு அவன் அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். இந்த விஷயம் ஜெனிக்கு தெரிஞ்சு சானியாக்கு கால் பண்ணி சொல்றா. உடனே அக்ஷய் நம்பருக்கு கால் பண்றா சானியா. போனை ரகு அட்டன் பண்ணி பேசுறான். நீ என்ன லூசா, சின்ன பையன் மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க, அக்ஷய்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சானியா கத்துறா. நீ என் கூட ஃபைட் பண்ணு, அவனை நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அப்புறம் ஜெனி ஜிம்ல சம்பட்டைய கூட்டிட்டு வந்து எல்லாரும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் பப்ளு ரகுவும் பேசிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றான். உடனே வேகமா பப்ளுக்கு கால் பண்ற சானியா அவன் எடுக்கவே மாட்டான். அப்புறம் வேகமா அவன் இருக்க இடத்த காட்டுன்னு சொல்லிட்டு சம்பட்டைய கூட்டிட்டு ஓடுறாங்க. எல்லாத்தையுமே அப்பா ஓரமா நின்னு கேட்டுட்டே இருக்காரு. இங்க அக்ஷய் வச்சிருக்க இடத்துக்கு மேல ஏதோ ஒர்க் நடக்கும் போல டோமு டோம்னு சவுண்ட் கேக்குது. எப்பெல்லாம் அந்த சவுண்ட் கேக்குதோ அப்பெல்லாம் சேர நகத்தி நகத்தி தப்பிக்க ட்ரை பண்றான். இங்க பப்ளு கிட்ட வந்து அக்ஷய பத்தி விசாரிக்க வராங்க. அவன் சொல்லவே மாட்டான், திமுறாவே பதில் சொல்றான். உடனே சானியா அவன் கையை பிடிச்சு முறுக்கி, ஒழுங்கா எங்களை கூட்டிட்டு போக போறியா இல்ல சாவடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறா. அவனும் வேகமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கத்திட்டு இவங்கள ரகு இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இங்க லியோ ஜெனிக்கு கால் பண்ணி விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறான். தாத்தா வரவும் அப்படியே பேச்சு மாத்திடுறான். இது எல்லாத்தையுமே தாத்தா பாத்துட்டே இருக்காரு. இந்த தாத்தா என்ன நினைக்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியல. இவர் நல்லவரா கெட்டவரா கூட தெரியல. இங்க ஜெனியோட அப்பா அக்ஷயோட அப்பா கூட எடுத்த போட்டோ வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. அக்ஷய் அன்னைக்கு பேசினதெல்லாத்தையும் நினைச்சு பாத்துட்டு உங்களை மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. ஏதோ ஆபத்துல மாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்த சீன்ல எல்லாரும் விக்கியோட மாமா வண்டியிலேயே அக்ஷய பாக்குறதுக்காக தேடிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ செம்பட்டிக்கு ஆல்ரெடி அடிபட்டிருந்தனால அந்த பக்கம் உட்கார முடியாம கஷ்டப்படுறான். அதனால ஜெனி இந்த பக்கம் வந்து உட்காருறேன்னு சொல்றா. உடனே அப்படியே மாறுற ட்ரை பண்றாங்க. ஆரி மேல அப்படியே விழுந்துடுறா. சடன் பிரேக் போடுறப்போ என்ன ஒரு ஆனந்தம் இந்த ஆரிக்கு. 32 பல்லும் தெரியுது. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. அடுத்து அக்ஷய் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா ரகு வந்து புடிச்சிடுறான். இப்போ கரெக்டா சானியாவும் வந்துடுறா. நான் உன் கூட ஃபைட் பண்ண தயாரா இருக்கேன், தயவு செஞ்சு அக்ஷய விட்டுரு அப்படின்னு கேக்குறா. அவனும் அக்ஷய விட்டுறான். சானியாவும் ரகுவும் பேசிட்டே இருக்கப்போ பப்ளு லொடலொடலொடன்னு பேசிட்டே இருக்கான். ரகு அவன் மூக்கிலே ஓங்கி உனக்கு குத்துறான். பப்ளு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். இங்க வண்டியை விட சைக்கிள் கூட வேகமா போயிட்டே இருக்கு. இது இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. சைக்கிள்ல போற பையன் கூட அவ்வளவு வேகமா போறான், ஒழுங்கா வண்டியை ஓட்டுடா அப்படின்னு விக்கிய கத்திட்டு இருக்கா ஜெனி. இப்போ இவ்ளோ பேர் உட்காந்துருக்கீங்க, இதுல நிறைய வெஜிடபிள்ஸ் கூட வச்சிருக்கோம், அப்புறம் எப்படி லோடு ஏத்தும் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி சொல்றான். அப்புறம் பிளான் பண்றாங்க, ரெண்டு பேர் மட்டும் வண்டியில போற மாதிரி பிளான் பண்றாங்க. இப்போ விக்கி ஃபெரின்னு நினைச்சிட்டு ஜெனியை மட்டும் ஏத்துட்டு காரு வேகமா போவான். பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஃபெரி சீனியர் நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு திரும்புவான். பின்னாடி ஜெனி உட்காந்துருப்பா. ஐயோ சொதப்பியாச்சா, உங்களை கூட்டிட்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டே போறான். அப்ப கூட வண்டி மெதுவாதான் போயிட்டு இருக்கு. இந்த வண்டியே ரிப்பர்
போல. எங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சானியா செம்மையா அடி வாங்குறா. கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அக்ஷய் நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். உன் திறமையை மட்டும் வச்சா போதாது, சீனியர் பிரியாவோட பவர், சென்னியோட வேகம், பெரியோட அறிவு, மூணு பேரைய சேர்த்து உங்க திறமையும் காட்டுங்க, நிச்சயமா அவனை சாய்க்க முடியும் அப்படின்னு அட்வைஸ் பண்றான். இதே மாதிரியே மூணு பேரோட யுத்தியையும் ஃபைட் ஸ்டைலையும் யூஸ் பண்ணி ரகுவ செம்மையா அடிக்கிறா. இந்த டைம் விக்கியும் ஜெனியும் வந்துடுறாங்க. நம்ம தான் வின் ஆயிட்டோம் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. ஆனா தோல்வியை ஒத்துக்க முடியாம திரும்ப எந்திரிச்சு நிக்கிறா ரகு. என்ன ஏமாத்த, ஒரு டைம் தோத்துட்டா தோத்த மாதிரிதான் அர்த்தம் அப்படின்னு ஜெனி சொல்றா. ஆனா அவன் திரும்ப ஃபைட்டுக்கு நிக்கிறான். சானியாவும் அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகுறா. இங்க லியோ குழந்தைகள் எல்லாம் பாத்துட்டு தீனிலாம் வாங்கி கொடுத்துட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அந்த குழந்தைங்க நம்பவே மாட்டேதுங்க, எதுக்கு நீங்க இவ்ளோ ஐஸ் வைக்கிறீங்க, இந்நேரம் அக்ஷயனா வீட்டுல இருப்பாங்களே, எங்க அவங்கள காணோம், நாங்க அண்ணாவை பாக்கணும் அப்படின்னு லியோவ பாடா படுத்திடுறாங்க. இங்க சானியாவ ரகு செம்மையும் அடிக்கிறான். பாவம் சானியாவால தாங்கவே முடியல, கீழே விழுந்துடுறா. அவளால மூச்சு கூட விட முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறா. இத பாத்துட்டு அக்ஷய்க்கு செம்ம கோவம் வருது, கோவமா கத்துறான். இப்போ கரெக்டா ஜெனியோட அப்பா வராரு. உன்னால யாரையுமே தோக்கடிக்க முடியாதுன்னு கர்வமா சுத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா என்ட்ரி கொடுக்கறாரு. உன்னோட ட்ரெய்னர் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட ட்ரெய்னர் சொல்லி கொடுத்த யுத்திய வச்சுட்டு என்னோட டெத் ஸ்ட்ரைக் முன்னாடி நிக்க கூட முடியாது, ஈஸியா தோத்து போயிடுவ. நான் உன்ட்ட சவால் விடுறேன், என்னோட ஸ்டூடெண்ட கண்டிப்பா உன்னால எதிர்த்து போட்டி போடவே முடியாது, நீதான் தோத்துருவ அப்படின்னு கெத்தா சொல்றாரு. ஆரி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆரி பாதிலே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஜெனி சொல்றா. பரவாயில்லப்பா நானே பண்றேன் அப்படின்னு ஜெனி சொல்றா. இல்ல இல்ல இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு அப்பா சொல்றாரு. உடனே விக்கி, அப்பா அப்ப நான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இல்ல உனக்கு பயிற்சி பத்தாது அப்படின்னு சொல்றாரு. இங்க கடைசியா இருக்கிறது நம்ம அக்ஷய் மட்டும்தான். அக்ஷய பாக்குறாரு, அவன் யோசிக்கிறான், இத நான் பண்ணலன்னா சானியா தோத்துருவா, அவளை தூக்கடிக்க விடமாட்டேன், இத நான் பண்றேன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட டெத் ஸ்ட்ரைக்க கத்துக்க வரான் அக்ஷய். இதோட எபிசோட் 32 முடியுது. வாங்க அப்படியே 33 குள்ள போலாம். அப்பா அக்ஷய கூட்டிட்டு தனியா போய் டெத் ஸ்ட்ரைக்கர் சொல்லி தராரு. அதோட ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி தராரு. கொஞ்ச நேரத்துல ரொம்பவே ஈஸியா ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தராரு. ஃபர்ஸ்ட் நம்ம வலிமைய மொத்தமா காட்டி எதிரிய சோர்வாக்கணும், அவன் டயர்ட் ஆகணும், அவனால மூச்சை விட முடியாத அளவுக்கு தாக்கணும். கடைசியா அவன் நெஞ்சில நம்மளோட ஒட்டுமொத்த பலத்தையும் கொண்டு வந்து பவர்ஃபுல்லா பஞ்ச் வைக்கணும். அப்போ ஹார்ட்டுக்கு வர ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆகிடும், ஆளே க்ளோஸ் ஆகிடுவான். இதத்தான் அப்பா அக்ஷய்க்கு எப்படி எப்படி மூவ் பண்ணணும், எப்படி எப்படி பஞ்ச் பண்ணணும், எந்த டைம்ல பஞ்ச் பண்ணணும்லாம் சொல்லி தராரு. மேட்சும் கடைசியில ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆரம்பத்துல நல்லா அடி வாங்குறான் அக்ஷய். அப்புறம் அவனை டயர்ட் ஆக வச்சு அப்பா சொன்ன ட்ரிக்ஸ யூஸ் பண்றான். கடைசியில அவன் செம்ம டயர்ட் ஆயிடுறான். வேகமா ஓங்கி ஹார்ட்ல குத்த வரான். ஆனா அப்படியே குத்தாம கைய நிறுத்திக்கிறான். நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்றான். எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். இந்த டைம் தோல்விய ஒத்துக்க முடியாம அக்ஷய் அப்படியே ஸ்டேஜ்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். அவன் அப்படியே கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு ரத்தத்துல கிடக்குறான். சானியா அதை பார்த்துட்டு கதறி கதறி அழுவுறா. சட்டவிரோதமா மேட்ச் பண்ணனால போலீஸ் ரகுவையும் பப்ளுவையும் அவனோட கேங்கையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இந்த இடத்துக்கு ஃபேரியும் ஆரியும் வந்து எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அக்ஷய் ஹாஸ்பிட்டல் இருக்கிறத கேட்டுட்டு ஃபேரி துடிச்சு போயிடுறா. இங்க சானியா டாக்டர்ட்ட விசாரிச்சுட்டு இருக்கா. அக்ஷய்க்கு மூளையில பிளட் கிளாட்ஸ் ஆயிருக்கு, அதனால அவன் கோமாக்கு போயிட்டான். எப்ப கண்முழிப்பான்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்றாரு. சானியா சர்ஜரி பண்ணலாம்ல சார் அப்படின்னு கேக்குறா. அப்படி சர்ஜரி பண்ணா அவன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு சானியாவால தாங்கிக்கவே முடியல, அப்படியே ஷாக் ஆயிடுறா. இந்த விஷயம் எல்லாத்தையுமே லியோக்கு கால் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்றா. அவனும் வேகமா குழந்தைங்கள்ட்ட எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரான். ஹாஸ்பிட்டல்ல வந்து அண்ணா முலிங்க அண்ணா முலிங்க நானு குழந்தைங்க ரொம்பவே அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு சானியாவால தாங்கிக்கவே முடியல. அண்ணா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, டயர்ட்ல இருக்காங்க, சீக்கிரம் முழிச்சிருவாங்க, அப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சோகமா ஆறுதல் சொல்றா. இந்த விஷயம் பிரசிடென்ட் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் தெரிஞ்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஸ்கூல் ஃபுல்லா அக்ஷய்க்காக வீண்டுகிட்டு மரம் ஃபுல்லா ரிபன் கட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல எப்படி மனசுல இருக்கிறத நினைச்சிட்டு மரத்துல பேப்பர்ல எழுதி கட்டுவாங்கல்ல, அதே மாதிரியே இவங்களும் பேப்பர்ஸ்ல எழுதி கப்பல் மாதிரி பேப்பர்ஸ் ஆர்ட் எல்லாம் பண்ணிட்டு அக்ஷய்க்காக கொடுத்து விடுறாங்க. அடுத்த சீன்ல அக்ஷய் வாயெல்லாம் காஞ்சு போச்சு, தண்ணியை தொட்டுட்டு ஈரப்படுத்திட்டு இருக்கா சானியா.
இவனை இந்த நிலைமையில இப்படி பாக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறா பாவ சானியா. அப்படியே அழுதுட்டே அவன் கைய புடிச்சுட்டே சாஞ்சிடுறா. அடுத்த சீன்ல அப்பா, என்னாலதான் அக்ஷய்க்கு இந்த நிலைமை, நான் மட்டும் டெத் ஸ்ட்ரைக் சொல்லி கொடுக்காம இருந்திருந்தா அவனுக்கு இந்த நிலைமை இருந்திருக்காதுன்னு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இத பாத்துட்டு ஜினி அப்பாக்கு ஆறுதல் சொல்றா. அப்பா அழாதீங்கன்னு அப்பா கைய இறுக்கமா புடிச்சுக்கிறா. அடுத்த சீன்ல சம்பட்ட ஆறு கிட்ட போய், அக்ஷய நான் பாக்கணும், அவன் நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், அவன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றான். இவன் இப்படி மாறினது நினைச்சு ஆரியோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். சிரிச்சுட்டே வா நம்ம ஹாஸ்பிடல் போலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்து அக்ஷய்க்காக சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்றாங்க. ஜிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பீச்சுக்கு வந்து பிளாஸ்டிக் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆரி பிரியாவையும் கூட்டிட்டு வரான். அவ ஆரி பின்னாடியே சுத்தி சுத்தி ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கா. என்ன பண்ற நீ, அங்க பாரு அவளை, ஓ ஆளு கூட சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு ஃபெரி வந்து ஜெனி கிட்ட பேசுறா. அதனால என்ன பண்றது அப்படின்னு ஜெனி போயிடுறா. ஃபெரி மக்கு மக்கு, உனக்கு ஒண்ணு கூட தெரியலன்னு சொல்லிட்டு பிரியாவ தனியா இழுத்துட்டு போயிடுறா. இப்ப ஜெனியோ ஆரியோ சிரிச்சுட்டே ஒன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே ஃபெரி, இந்த ஹெல்ப் கூட பண்றாளே. சானியா அக்ஷய் ஒர்க் பண்ற எல்லா இடத்துக்கும் வந்து ஒர்க் பண்றா. அவனுக்காக எல்லா காசையுமே சேர்த்து வைக்கிறா. அவனோட பேசினது, கிஸ் பண்ணது, ஹாப்பியா இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. அப்படியே அக்ஷய ஹக் பண்ற மாதிரி அவளே ஹக் பண்ணிட்டு ரொம்பவே கதறி கதறி அழுகுறா. எவ்வளவு ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன். எல்லாருக்குமே அவங்க இருக்கிறப்ப அருமை தெரியாது. போன அப்புறம் அவங்கள நினைச்சு வருத்தப்படுறதுல எந்த யூஸுமே இல்ல. அக்ஷய் கிட்ட வந்து ஹாஸ்பிடல்ல பேசிட்டே அழுகுறா. சீக்கிரமா வா அக்ஷய்னு சொல்லிட்டு கை பிடிச்சிட்டு அப்படியே சாஞ்சுக்கிறா. இப்போ அக்ஷய்க்கு சானியாவோட ஞாபகம் எல்லாம் வருது. கண்ணெல்லாம் அசைது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது. அடுத்த சீன்ல விக்கி ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா ஜெனிய கூப்பிட்டு, நேத்து அப்பா வந்தப்ப கொடைய மறந்துட்டே போயிட்டாரு, நீ போறப்ப மறக்காம எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆரிக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆரி ஜெனிக்காக ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்தப்போ ஒரு பொண்ணுக்கு நம்மள புடிச்சிருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்பா கேட்டிருப்பாரு. அதை நினைச்சு பாக்குறாரு. அப்பா பேசுற ஒரே ஒரு ஆன்டி இவங்க தான். ஒருவேளை இவங்களா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். ஆரிக்கு விஷயம் எல்லாம் புரியுது. அத ஜெனிக்கு புரிய வைக்க ட்ரை பண்றான். அவளே யோசிச்சு பாக்குறா, ஹோ அப்பா ஆன்டிக்கு ஃபைட் சொல்லி தர போறாரோ அப்படின்னு சிரிக்கிறா. ஆரியோ மக்கு மக்குன்னு கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுட்டே, நீ எனக்கு எப்படி என்னோட ஆப்பிளோ அதே மாதிரி அப்பாக்கு ஆன்டி ஆப்பிள்னு சொல்றான். என்ன சொல்ற அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் இந்த மக்குக்கு புரிய வருது. வீட்டுக்கு வந்துட்டு ஆப்பிள் எடுத்து கையில வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கா. இந்த டைம் அப்பா பாப்பா தம்பியையும் வீட்டுக்கு ஸ்டே பண்றதுக்காக கூட்டிட்டு வர்றாரு. இந்த குழந்தைங்களை பாத்துட்டு அப்பாக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து சானியா ஒரு ஷாப்ல ஒரு நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறத பாக்குறா. நம்மலாம் எப்படி மந்திரிச்ச கயிறு கட்டுவோம், நினைச்சதுல நடக்கும்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே இங்க ஒரு கயிறு இருக்கு. அந்த கயிறை வாங்கிட்டு நம்ம மனசுல இருக்கத நினைச்சிட்டே அந்த கயிறை பின்னிட்டு நமக்கு பிடிச்சவங்க கிட்ட கட்டுனா நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மூட நம்பிக்கை தான். இத அக்ஷய்க்காக ஷாப்புக்கு போய் வாங்கிட்டு வரா சானியா. அடுத்த சீன்ல ஃபெரியும் விக்கியும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஜெனி வரா, விக்கிய மட்டும் தனியா கூப்பிடுறா. உடனே ஃபெரி என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறா. அது எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிய கூட்டிட்டு போவா. ஃபெரிக்கு உடனே சந்தேகம் வந்துரும், என்ன நடக்குது இவங்களுக்குள்ள அப்படின்னு யோசிப்பா. கியூரியாசிட்டி அதிகமாயிடும். விக்கி மேல இருக்க பொசசிவ் லைட்டா எட்டி பாக்குது. இங்க ஜெனி விக்கிய தனியா கூட்டிட்டு வந்து, என்னோட அப்பாக்கு உன்னோட அம்மாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனா இந்த விஷயம் அம்மாக்கு தெரியாது, எப்படியாவது நீ தான் ஹெல்ப் பண்ணணும், ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றா. இத கேட்டுட்டு விக்கிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. என்ன சொல்ற அப்படின்னு கத்துறான். உடனே அம்மாக்கு இன்னொரு கல்யாணமா அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு இமேஜின் பண்ணி பாக்குறான். அப்பாவுக்கும் அம்மாக்கும் மேரேஜ் ஆகுற மாதிரியும் ஜெனியை இவன் தங்கச்சி அப்படின்னு சொல்ற மாதிரியும் நினைச்சு பாக்குறான். நினைச்சு பாத்துட்டு பயந்து ஓடியே போயிடுறான். அடுத்து சானியா அந்த லக்கி ரோப்ப வாங்கிட்டு வந்து அக்ஷய் கிட்ட பேசிட்டே பின்னிட்டு இருக்கா. அக்ஷய் நீ எப்போ என்ன பாக்க வருவ, உன்கிட்ட நிறைய ரகசிய சொல்லணும், என்ன சீக்கிரமா பாக்கவா, என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்ல, உன்ன விட்டா எனக்கு யாருமே இல்ல, சீக்கிரம் வந்துருவல்ல அப்படின்னு சொல்லிட்டே பேசிட்டு இருப்பா. அடுத்த சீன்ல விக்கி இங்கட்டும் அங்கட்டும் டென்ஷன்ல நடந்துட்டே இருப்பான். இத ஃபெரி பாக்குறா. பாத்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறா. இல்ல இல்ல, ஜெனியோட அப்பா எனக்கு ட்ரெயின் பண்றாராம், அதனால கூப்பிட்டாரு அப்படின்னு பேச்சு மலுப்புறான். இவ லூஸ் மாதிரி ஏதோ பேச்ச மாத்திரானே, இல்ல ஏதோ ஒன்னு இருக்கு கண்டுபிடிக்கணும்னு முழிக்கிறா. இங்க அக்ஷய காமிக்கிறாங்க. திடீர்னு அவனுக்கு பிக்ஸ் வந்த மாதிரி ஆகுது. சானியா பாத்துட்டு பதறி போய் டாக்டர் டாக்டர்னு கத்திட்டு இருக்கா. இதோட எபிசோட் 33 முடியுது. நாளைக்கு எனக்கு வொர்க் இருக்கு, அதனால வீடியோஸ் போட முடியாது. எனக்கு தெரியுது எல்லாருமே நெக்ஸ்ட் எபிசோடுக்கு தான் இன்ட்ரெஸ்டாவே இருப்பீங்க, பட் எனக்கு வெளியில போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு, அதனால வீடியோ ரெடி
பண்ண முடியாது. அடுத்து ஸ்வீட் காம்பேட் ரெண்டு வீடியோஸ் இருக்கு. அந்த ரெண்டு வீடியோஸும் நான் லைவ் வீடியோவா போடலாம்னு இருக்கேன். காலையில எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும், அதனால நீங்க எல்லாம் எப்போ ஃப்ரீ அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.